மாஸ்டர் விஜயை வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் படோலா ஃப்ளாப் ஆகி பினாமி பேர்ல ப்ரொடியூசர் போட்டு எப்ப பாபான்னு ஒரு படம் வந்ததோ அப்பவே ரஜினியோட மார்க்கெட் அவுட். மீரா மிதுன் அரெஸ்டடு, மீரா மிதுன் ஃப்ராடு, மீரா மிதுன் ஒரு ப்ராஸ்டிடியூட்னு பொய்யா மட்டும் எழுதுற தமிழ் மீடியம் டாப்பா இல்லாத ஹீரோஸ் எல்லாம் டாப்னு காட்டுறாங்க. ஓ பாரதி ராஜா தரக்குறவா என்னை பத்தி எழுதி ஒரு லெட்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா, பாரதி ராஜாவே ஒரு பெரிய ஃப்ராட் இந்த இண்டஸ்ட்ரி. அதை நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன். நம்ம இப்போ விஜயாச்சி செலவு பண்ணுறதுனால செலவு பண்ணவே தேவையில்ல. எனக்கு இந்தியா லெவலில் வேற லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. ஒரு ஃபோன் பண்ணாலே எல்லாரும் இறங்கி வந்து எனக்கு தியேட்டரை வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஸ்பெண்டிங் என்ன தெரியுவாங்க, நான் ஒரு கேஸ் போடணும், விஜய் சூர்யா வந்து கோர்ட்ல நிற்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும், நான் கூடிய சீக்கிரம் சிஎம் ஆகுவேன். ஜெயலலிதா அம்மா கிட்ட விஜய் வந்து போய் காலில் விழாத குறையா மேடம் ப்ளீஸ் மேடம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பண்ணுவார்ல. ஸோ பவர் என்கிட்ட வரும்போது யார் யாரெல்லாம் கிரிமினல்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே இவன் நாளைக்கு நாட்டை ஆள போறா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையாயிட போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்க. அந்த இலுமினாட்டிஸ் யார் என்னன்னு வெளியே தெரிய வேண்டிய அவசியமே வராது. யூ கேன் டேக் இட் அஸ் ஐம் ஒன் ஆஃப் த இலுமினாட்டி ஆர் இந்தியா ஆல்சோ. ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு கேஜேபி டாக்கீஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோவில் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் எல்லாரையும் அப்படி தான் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா. இது முன்னாடி இருந்தவங்களும் ஸ்பெஷல் தான், பட் இவங்க ரொம்ப ஸ்பெஷல். இவங்க வந்து எப்படின்னா கான்ட்ரவர்சிஸ்க்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் வந்து கான்ட்ரவர்சிஸ்னாலே பேர் வாங்கினவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து மீரா முத்துன். அவங்க ரீசெண்டாக அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ், அவங்களோட லேட்டஸ்ட் வீடியோஸ், இதில் அவங்களுடைய கருத்துக்கள், அதுக்கு உங்களோட மக்களான உங்களோட கமெண்ட்ஸ், இதுதான் என்னோட கேள்வியாகவே மோஸ்ட்லி இருக்க போகுது. ஸோ இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஹாய் மேம், வெல்கம் டு த ஷோ. ஹவ் ஆர் யூ? ஐம் குட், ஹவ் ஆர் யூ? ஐம் ஃபைன். ஃபஸ்ட்டு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ் பொண்ணு அப்படின்றத பல இடத்துல வந்து பதிவு பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் முக்கியமாக உங்களுக்கு வந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, நன்றி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து இப்போ டாபிக், ஹாட் டாபிக் அப்படின்னா வந்து தளபதியோட படம் ரிலீஸ் மாஸ்டர் ஆயிருக்கு. ஸோ 10 டேஸ் முன்னாடி ஒரு நடந்த ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ரீசெண்டாக சொல்லியிருந்தீங்க, அது 30% கூட அந்த படம் வந்து எடுத்து முடிக்கவே இல்லை, அது வந்து சும்மா ஓலா கேப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நீங்கள் எக்ஸாக்டாக இதே வேர்ட்ஸ் தான் சொன்னீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க, பட் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு, நானும் ஃபஸ்ட்டேலாம் போய் பார்த்தேன், படம் இருக்குது. ஸோ அது எப்படி ஆச்சு, அதை பற்றி உங்களுடைய கருத்து. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மேபி நான் சொன்னதுக்காக அவசர அவசரமாக படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக சொல்வேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட், அஜித் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார் இல்லையா, பேண்டமிக் எண்ட் ஆகிற வரைக்கும் மூவிஸ் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அண்ட் என்னோட மூவிஸும் ரெடியாக தான் இருக்குது, அண்ட் தியேட்டர்ஸ் எல்லாமே வாங்க ரெடியாக தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 220 to 230 தியேட்டர்ஸ் வந்து வாங்க என் படத்தும் ரெடியாக இருக்காங்க. ஓகே, பட் நம்ம இன்னும் பேண்டமிக் வந்து ஸ்டாப் ஆகலை. நம்மளோட நார்மல் வாழ்க்கை வந்து நம்ம டெய்லி ரொட்டீன் போயிட்டு இருந்தாலும் சர்வைவல்காக ஓப்பன் பண்ணது தான் இது. ஓகேங்களா, ஆல் ஓவர் இந்தியாவில் அண்ட் மற்ற வெளி கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் ஆஃப் லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த பேண்டமிக் வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். மக்கள் நலனு நினைக்கிற யாருமே வந்து படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணி பீப்புள் கிட்ட இந்த மாதிரி ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்ணி பீப்புளோட மணியே வாங்கி பீப்புளோட ஹெல்த்தே ரிஸ்க் போடுறது தானே இது. ஓகே, ஓகேங்களா. ஸோ ஐ ஃபெல்ட் தட் தேர் இஸ் சம்திங்ஸ் கோயிங் ஆன் வித் த கவர்மெண்ட் அண்ட் வித் அ மூவி வித் அ மணி மேக்கிங். நான் அந்த பார்ட்க்கு போவே விரும்பலை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் மூவி ரிலீஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அட் திஸ் டைம். ஏன்னா இப்போ தியேட்டர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு, பீப்புள் எல்லாமே போயிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் கொரோனா கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ப்ரெட் இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி வேற ஸ்ட்ரெயின் ஆஃப் கொரோனா ஹஸ் என்டர்ட் இன் டு தமிழ்நாடு. இட்ஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் அவர் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மூவிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், ரொம்ப லைஃபை மீறின ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. ஓகே, பொலிட்டிக்கல் மாநாடுகளும் வந்து பார்த்தோம்னா இதை விட பல மடங்கு கூட்டம் வந்து கூடிக்கிட்டு தான் இருக்குது. அதில் பரவாத கொரோனா இதில் பரவிடுமான்ற ஒரு கேள்வி தான் கேட்குறேன். நான் அதுக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. என்னோட ட்விட்டரில் வந்து நான் ட்வீட் பண்ணியிருந்தேன், நிறைய பேர் வந்து இப்போ வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, நானும் தான் எலெக்ஷன்ல நிக்க போறேன், அண்ட் நான் என்னோட வழியில என் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். மக்களோட நலன் சேஃப்டி எனக்கு முக்கியம். என்னாலையும் ஒரு தெருவில் போய் உட்காந்து மீரா மிதுன் வந்திருக்காங்கன்னா ஒரு 10 பேர் வருவாங்க, ஐ கேன் டூ த பிரச்சாரம், தட்ஸ் நாட் த ரைட் வே. பட் நம்ம ஸ்டேட் கொஞ்சம் அட்ராசிட்டியாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் க்வெஸ்டின் பண்ணாலும் எவ்வளோ பேர் கேட்டாலும் பவர்ல இருக்கவங்க அதிகாரத்தில் இருக்கவங்க அவங்க பண்றதை தான் செய்ய போறாங்க.
மேபி ஒரு புது சிஎம் வந்தா மேபி யூ ஆல் மைட் ஃபைண்ட் அ டிஃபரன்ஸ் ஆர் சிஎம் யாரா இருக்கலாம் யாரா இருக்கும் நினைக்கிறீங்க நானா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இந்த கமிங் எலெக்ஷன்ல யா கமிங் எலெக்ஷன்ல அப்ப நீங்க ஏற்கனவே வந்து சொல்லிட்டீங்க நான் வந்து பாலிடிக்ஸ் வர போறேங்கறத வந்து ஓபனாவே சொல்லிட்டீங்க பட் இதுவரைக்கும் எந்த கட்சிக்குள்ள போக போறேன் என்ன ஏது இதெல்லாம் நீங்க எதுமே வந்து நான் வந்து இங்க விளம்பரம் பண்றதுக்காகவோ பப்ளிசிட்டி பண்றதுக்காகவோ இல்ல மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்றதுக்காகவோ நான் கடியவே கிடையாது அண்ட் நான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆ ஃபீல்ட்ல இருக்கேன் அதுக்கு அப்புறம் சோஷியல் ஆக்டிவிஸ்டா politcal ஆக்டிவிஸ்டா மாறி இருக்கேன் என்னால முடிஞ்சத மக்கள் கிட்ட பட் நம்ம ஒரு ட்விட்டர்லயோ இல்ல ஒரு இதுலயோ வாய்ஸ் ரைஸ் பண்றதனால நம்ம ஒரு politcal ஆக்டிவிஸ்ட் னு சொல்லிர முடியுமா ஏன் அப்படி சொல்றீங்க இல்ல தாண்டி கலப்பணி நிறைய இருக்குல இறங்கி வேலை செய்றவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நீங்க வாய்ஸ் ரைஸ் பண்றவங்களை விட்டுருங்க அதுவும் வந்து தேவைதான் நிச்சயமா அவசியம்தான் பட் அது மட்டுமே போதுமா ஒரு politcal ஆக்டிவிஸ்ட் னு சொல்லிக்கிறதுக்கு என்னால இறங்கி வேலை செய்யவே முடியாது அதுக்கான காரணம் வந்து எதுக்குமே ஒரு அதிகாரம் தேவை ஒரு பவர் தேவை மீரா மித்துன் அவங்க அரசியலுக்கு வந்துட்டா கரப்ஷன் ஒழிச்சிடலாம் அப்படின்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா எப்படி ஒழிச்சிட முடியும் இத்தனை வருஷமா வந்து ஒழிக்காத ஒரு விஷயம் நான் வந்தா வந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒழிச்சிருவேன் நீங்க சொல்றீங்க அது எப்படி வெரி வெரி ஈஸி டு சேஞ்ச் ஏன் ஜெயலலிதா அம்மா வந்து 25 வருஷமா ரூல் பண்ணும் போது லா அண்ட் ஆர்டர் வாஸ் அட் இட்ஸ் பீக் இப்போ நான் சிஎம் சப்போஸ் ஆனாலும் கரப்ஷனை ஒழிக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண போறேன் அங்கங்க இருக்கதான் செய்யும் பட் அரசியலுக்கு வர போறேன்னு எனக்கு பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்ணனா எல்லாருக்கும் ஒரு வீடு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்த வீடை ரெடி பண்ணி தரலாம் அண்ட் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு அன்எம்ப்ளாய்மெண்ட் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு இல்லை ஏன்னா நிறைய மலையாளிஸ் கன்னடாஸ் நார்த் இந்தியாஸ் பட் இது எல்லா ஸ்டேட்லயுமே இருக்கிற ஒரு விஷயம் தானே எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாதுங்க நான் வந்து என்னோட தமிழர்களை பத்தி கவலைப்படுறேன் ஓகேங்களா வந்து வேற எந்த ஸ்டேட் காரங்களும் இங்க வந்து வேலை பார்க்க கூடாது அப்படிங்கற சான்ஸே இல்ல ஏனா நான் பார்க்கறேன் எல்லாரும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஐ அம் சீயிங் எவ்ரிவேர் ஓகே சோ இன்னொரு கமிங் பேக் டு தி ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாஸ்டர்ல இருந்து திருப்பி நம்ம வந்து வருவோம் மாஸ்டர் படத்தை இதுக்கு அப்புறம் நீங்க பார்க்கலாம்னு இருக்கீங்களா பார்த்துட்டீங்களா இல்ல ஆல்ரெடி நோ ஐ டோன்ட் வாட்ச் ஏனா மாஸ்டர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் போய் படோலா ஃப்ளாப் ஆகி பினாமி பேர்ல ப்ரொடியூசர் போட்டு இந்த படமே விஜய் சேதுபதியை டார்கெட் பண்ணி எடுத்தது தான் விஜய் சேதுபதி ஹாஸ் ஃபேம் சின்ன வயசுல இருந்து விஜய்க்கு ஃபேம் இல்லன்றீங்க நோ நெவர் நோ பட் நான் இப்ப தியேட்டர்ல காலைல போயிட்டு தான் வரேன் யாருமே எடுக்காம பழைய மாதிரி அவர மட்டும் அவர் ஃபேமா நம்பி ஒரு படம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு படத்துல தான் அவர் வந்து இன்னொரு ஹீரோ வந்து கூட சேர்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் தனியா தான் நடிச்சிட்டு இருந்தாரு ஏனா அவர் மார்க்கெட் அவுட் ஆயிடுச்சு ஸோ இப்போ விஜய் சேரோட ஒரு டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாவே சில மணி நேரங்களில் கோடிக்கணக்கான வியூஸ் போகுது கோடிக்கணக்கான லைக்ஸ் போகுது தியேட்டரில் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ சூர்யா சார் விஜய் சார் இவங்க படத்துக்கெல்லாம் வந்து மக்கள் திருவிழா மாதிரி அப்படி கூடுறாங்க இது எல்லாமே எப்படிங்க பணமாக இருக்க முடியும் ஓகே இன்னைக்கு ஒரு 100,000 ரூபாய் டிஜிட்டல் இந்தியா டீமில் கொடுத்தனா என்னோட டீசரும் வீடியோஸும் கூட நான் 1 crore 2 crore அதாவது மோஸ்ட் லைக்டு வீடியோவாகவே வேர்ல்டில் வந்து என்னால் கொண்டு வர முடியும் எல்லாமே அப்படி இல்ல எனக்கு தேவை இல்ல அந்த 100,000 ரூபாய் நான் ரோட்ல இருக்க குழந்தைங்க படிப்புக்கோ ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ கொடுப்பேன் ஐ டோன்ட் லைக் டு வேஸ்ட் மணி என்னோட ஃபேமா வந்து நான் காட்டுறதுக்காக எவனோ ஒரு கம்பெனிக்கு வந்து 100,000 கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது என்னோட மார்க்கெட் எனக்கு வேலை இல்லைனா மார்க்கெட் இல்ல ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க் மை கெரியர் இஸ் கோயிங் ஃபைன் அண்ட் தியேட்டர்ல இவ்வளோ கூட்டம் இவ்வளோ இது சொன்னீங்களே 25 வருஷமா வந்து கோலிவுட் மாஃபியாவா இருந்துகிட்டு நெப்போட்டிசம் ப்ராடக்டா இருந்துட்டு வேற எந்த ஹீரோவையும் உள்ள விட மாட்டேன் கடந்த 10 வருஷமா வந்து தியேட்டரை அவங்களே எடுத்து அவங்களே எடுத்து விஎம்ஐனு விஜய் மக்கள் இயக்கம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்தந்த ஒரு ஒரு ஹெட்டுக்கு வந்து 3,000 டிக்கெட்ஸ் 4,000 டிக்கெட்ஸ் கொடுத்து ஆளுங்களை ரெடி பண்ணி தியேட்டரை ஃபில் பண்றது நான் கூட பண்ண முடியும் யூ வாண்ட் மீ டு டூ ஐ வில் டூ இட் அண்ட் ஷோ ஓகேவா நான் வந்து ஐ எம் அகேன்ஸ்ட் பிரைப் ஐ டோன்ட் டேக் பிரைப் ஐ வாஸ் ஆன்டி கரப்ஷன் ஆஃபீஸர் 1 point of time லாஸ்ட் இயர் ஸோ நான் பிரைப் பண்ண மாட்டேன் அப்படி இவங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணனா நான் பிரைப் பண்ணி காமிக்கிறேன் இன்னைக்கு நான் 30,000 நான் மீடியா கொடுத்தேனா நாளைக்கு எல்லா மீடியாவும் என்னை பத்தி ஆஹோ ஓஹோன்னு கரெக்டாக எழுதுவாங்க நான் ஒரு 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 என்னோட படம் ரிலீஸ் பண்ணும் போது ஒரு 10 லட்சம் செலவு பண்ண போதும் சென்னையில இருக்கிற எல்லா தியேட்டர்ஸ்லயும் ஃபுல்லா பீப்புள் லட்சம் செலவு பண்ண போதும் இப்ப விஜயாச்சு செலவு பண்றதுனால செலவு பண்ணவே தேவையில்ல எனக்கு இந்தியா லெவல்ல வேற லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஒரு போன் பண்ணாலே எல்லாரும் இறங்கி வந்து எனக்கு தியேட்டரை வந்து ஃபுல் பண்ணி கொடுத்துருவாங்க அது ஒரு விஷயமே கிடையாது டோன்ட் எவர் பிலீவ் இப்போ விஜயோட படம் ஹிட்டு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் அந்த நியூஸ் வரும் நேஷனல் லெவலில் இட்ஸ் அ ஹிட் ஆர் நாட் தட்ஸ் வாட் இட் மேட்டர்ஸ் இங்கே ஒருத்தர் வந்து தன்னை ஃபேமஸ் மாதிரி பெரியால் மாதிரி காட்டிக்கிட்டு இப்படி காமிச்சிக்க முடியுமா அப்படின்னா யார் வேணா காமிச்சிட்டு போயிடலாமே அஜித் அப்படி கிடையவே கிடையாது அவர்கிட்ட பணம் இல்லையா அஜித் வந்து நெப்போட்டிசம் சர்வைவர் அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து ஒன்னு சொல்றேன் அஜித் தான் டாப் பிளாக் பஸ்டர் ஹிட் பிரகாரம் அவர் தான் தொடர்ந்து 4 hits கொடுத்துருக்காரு சிவா மூலியமா அண்ட் லாட் ஆஃப் க்ரோஸ் ப்ராஃபிட் செல் பண்ணதும் அவரோட மூவி தான் இப்போ நீங்க விஜய் அஜித் லீட்ல பாத்தீங்கன்னா அஜித் தான் வந்து டாப் பட் எந்த மீடியா வந்து அஜித் பத்தி எழுதுவாங்க ஏன்னா அவர் காசு கொடுத்து மீடியாவை எழுத சொல்ல மாட்டார் ஏதாச்சும் ஒன்று 2 மீடியா தானா எழுதா ஆல்சோ ஹி டசன்ட் ரியாக்ட் பிகாஸ்
எல்லா விஷயத்திலயும் வந்து அவருடைய ஆதரவை தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்களா. I don't know. Ajit has never got into politics and he has never spoke. He is being an actor and he is going in his field. So whatever he is doing is right only, I will say. Okay, avaroda paathla avar correct ah poitukar. Ivar dhaan ivlo scene podraru Vijay Makkal Iyakam thondargal adu idu rowdyism panniterukkaru. Vijay Makkal Iyakam head rowdyism vera pandrara. Yeah, Vijay Makkal Iyakam head vande YouTube la okandhu enna tikkanga. நீ எங்க இருந்தாலும் நான் உன்ன விட மாட்டேன். இஸ் திஸ் வாட் ஹிஸ் கல்ச்சர் இஸ் ட்ரீட்டிங் அ வுமன். நீங்க டைரக்டா விஜய் சங்கீதா அவங்களே கிளி கிளின்னு கிளிக்கிறீங்க. எதுக்காக நான் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஆரம்பிச்சேன்? விஜய் சார் தான் ஃபர்ஸ்ட் பேசுறாருங்களா? விஜய் வந்து விஜய் கூட நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபைட்ல போறேன்? அத தான் தயவு செய்து சொல்லுங்க. ஏன் எதனால இது ஆரம்பிச்சது? மாஸ்டர் படம் போஸ்டர் வந்து என்னோட கிங் ஃபிஷர் போட்டோ ஷூட் வந்து காப்பி பண்ணிருந்தாங்க. ஷூட் அந்த போட்டோ ஷூட் ரிலீஸ் ஆன 1 வீக்ல இந்த போட்டோ ரிலீஸ் ஆச்சு. வெயிட், இப்போ இத நான் சொல்றது போய்னா தமிழ்நாடு தவிர எல்லா மீடியாவும் விஜய் காப்பி மீரா மித்துன்னு எழுதியிருப்பாங்க. நீங்க போய் செக் பண்ணலாம். தெலுங்கு மீடியாலேருந்து, ஹிந்தி மீடியாலேருந்து, மலையாள மீடியாலேருந்து, எவ்ரி மீடியா ரோட் விஜய் ஹஸ். ஏன்னா கரெக்டான சோர்ஸ் இருக்காது, ப்ரூஃப் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் அவுட் எவிடன்ஸ் அது. ஆனா நம்ம தமிழ்நாடு நீங்க தான் மீடியால யார் வேணா காசு கொடுத்து என்ன வேணா எழுதலான்றீங்களா மேடம்? இல்ல பத்து வருஷமா என்னோட வெற்றியை வந்து மீடியா மறைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னோட இந்த பேரை காப்பாத்திட்டு இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியா மீடியா தான். ஓகேதான், அவங்க வந்து கரெக்டா எழுதிட்டு இருக்காங்க என்னை பத்தி. அண்ட் அஃப்கோர்ஸ் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீரா ஒரு ஃபெயிலியர், மீரா ஒரு ஆள் கிடையாது, மீரா ஒரு ஃப்ராடு, மீராவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மீரா இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் செலிபிரிட்டி அண்ட் சூப்பர் மாடல் ஆஃப் இந்தியா. ஆனா நீங்க சொன்ன இந்த எந்த எந்த ஒரு கிரிட்டிசிசமே வந்து விஜய் சாரோ சூர்யா சாரோ டைரக்டா எதுவுமே இது வரைக்கும் சொன்னது இல்லையா? மாதிரி வீணா மித்துன்னு ஒரு ஃபெயிலியர், மீரா மித்துன்னு வந்து நாங்க அவனுங்க எப்படி சொல்வானுங்க? அவனுங்களோட பேட் டீம் பிஆர் டீம் வச்சுதான். ஐ ஹாவ் ப்ரூஃப். எனக்கு சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட் வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு, நீங்க பாத்துட்டு தான் இருக்கீங்க, இன்ன வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. அதை பண்றதே வந்து விஜயும் சூர்யா. அதுக்கு காரணம் வந்து நீங்க முதல்ல பேசுறீங்க, ரசிகர்கள் அவங்க மேல இருக்கிற அன்புல வந்து திருப்பி வந்து சொல்றாங்க. அது ரசிகர்கள் பண்ணல. சோ அவங்க பிஆர் டீம் வச்சு இப்படி பண்ணும் போது என்ன அகெயின்ஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா? இந்த சைபர் புல்லிங், சைபர் ஹராஸ்மெண்ட்ல என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட் மாதிரி பட்டம் கட்டி என்ன ஃபுல்லா ப்ராஸ்டிடியூட்னு எல்லா மீடியாவையும் எழுத வச்சாங்க. எனக்கு கமெண்ட்ஸ்லயும் அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்க வந்து சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு கண்டு பிடிச்சாச்சு. பேலன்ஸ் பெண்டிங் என்ன தெரியுமாங்க? நான் ஒரு கேஸ் போடணும், விஜய் சூர்யா வந்து கோர்ட்ல நிக்கணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும். இதை நான் பண்ணுமான்னு சொல்லுங்க, நான் பண்ணி காமிக்கிறேன். இல்லை, நீங்கள் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னா தாராளமாக பண்ணுங்க. ஏன் வந்து நீங்கள் தாக்கிட்டு இருக்கணும்? ஓகே, நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் இதை பற்றி எதுவுமே நீங்கள் கேள்வி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் யார் பேச்சுக்குமே போகாமல், நான் எந்த தப்புமே பண்ணாமல், நான் வெறும் சக்ஸஸை சுவைக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் எனக்கு வந்து பேர் கலங்கம், இவ்வளோ ப்ராப்ளம்ஸு, ரூமர்ஸ்ன்னு போயிட்டுருக்கு. இப்போ நீங்க சக்சஸ்ஃபுல் விஜய் சார் அன்சக்சஸ்ஃபுல்ங்கறது எப்படி சொல்றீங்க? ஓகே, சோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஒண்ணுமே பண்ணாமலே எனக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ ஒருத்தர் மேல நான் கேஸ் போட்டு அது ப்ரூவ் ஆகி அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு வாய்தா வாங்கி மினிமம் 6 மந்த்ஸ் ஆகும். ஆனா 6 மந்த்ஸ்ல ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க கண்டிப்பா. நான் அந்த மாதிரி அனுப்பிச்சிருக்கேன் சில பேரை முன்னாடி, அதையும் நீங்க பாத்துருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல சூர்யா சரியும் விஜய் சரியும் ஜெயில பார்க்கலாம். லெட் மீ ஃபினிஷ். ஆனா அந்த 6 மாசத்துல இவங்க எல்லாரும் என்ன, நான் கார்ல போகும்போது பாம் வச்சு கொண்டுட்டாங்கன்னா, இல்லைன்னா என்ன ஆள் வச்சு கொண்டுட்டாங்கன்னா, வாட் கேன் ஐ டூ? ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபேஸ் தட். நான் எப்ப என் பவரை காமிப்பேன்னா, ஜெயலலிதா அம்மா கிட்ட விஜய் வந்து போய் காலில் விழாத குறையா, மேடம் பிளீஸ் மேடம் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு பண்ணுவார்ல. ஸோ பவர் என்கிட்ட வரும்போது யார் யாரெல்லாம் கிரிமினல்ஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ப்ராசஸ்ல பாத்துட்டு வந்து யார் யாரெல்லாம் இருக்காங்க, தமிழ்நாட்டோட மொத்த கிரிமினல் லிஸ்டும் என்கிட்ட இருக்கு. நான் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம்
யார் யாருக்கு என்ன தண்டனை வரணுமோ அது எனக்கு தெரிஞ்சு பாலிடிக்ஸ் போறதுக்கு பதிலா போலீஸ் டிபார்ட்மென்ட் போயிரலாம்னு நினைக்கிறேன். ஏனா போலீஸ் டிபார்ட்மென்ட் மொத்த கிரிமினல் லிஸ்ட் அவங்க கிட்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் வச்சிருக்கீங்க. ஒரு ஸ்டேட்டோட நல்ல politcal சக்சஸ் வந்து அந்த லா அண்ட் ஆர்டர் தான் வந்து அந்த ஸ்டேட்டோட politcal சக்சஸ்க்கு மெயின் காரணமே. ஒரு politician தான் வந்து அந்த லா அண்ட் ஆர்டரை வந்து கரெக்ட்டா வச்சாரு. அதுக்குள்ள தான் இப்ப நம்ம போவேனா. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க விஜய் சாரும் அஜித் சாரை விட விஜய் சாரை விட நீங்க நான் வந்து பிரபலம் அப்படினு சொல்றீங்க இல்லையா? ஓகே, நீங்கள் வந்து நிறைய பியூட்டி பேஜன்ஸ் வின் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நான் இல்லைனே சொல்லலை. பட் உங்களுக்கு முன்னையும் பின்னையும் அது நிறைய பேர் வின் பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ அவங்க எல்லாமும் வந்து விஜய் சாரோட ஃபேமஸா அந்த அளவுக்கு? நான் தான் சொல்றேங்க, என்னோட சக்சஸ் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, நான் தான் முத தமிழ் பொண்ணு ஹிஸ்ட்ரியிலேயே ஃபேஷன்லேயே கால் அடி எடுத்து வச்சது. நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் தான் முதல் தமிழ் ஹீரோயினும் கூட இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறது. டெல் மீ ஹூ. நீங்க தான் முதல் தமிழ் ஹீரோயினா? ஆமா, தமிழ் படங்கள் 1940ல இருந்தே வந்துட்டு இருக்காங்க. யாரு தமிழ் ஹீரோயின் சொல்லுங்க? ஒரு தமிழ் ஹீரோயின் பானுமதி மேடம்ல இருந்து எத்தனையோ பேர் வந்திருக்காங்க. அவங்க தமிழ் கிடையாது. ஓகே, ஓ தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டு ஹீரோயின்றீங்க. தமிழன், என் பாட்டன், என் முப்பாட்டன்ல இருந்து எல்லாமே நான் தமிழனா வந்தது. ஓகேங்களா, யார் வேணாலும் தமிழ் பேசலாம். இல்ல அது ரொம்ப முக்கியமா, அது ரொம்ப முக்கியமா. என்ன இவ்ளோ பேர் எதிர்க்கிறதுக்கான காரணமே நான் ஒரு தமிழன்ங்கிறதுக்காக தான். இப்போ நான் என்ன சொல்லணும்னா, நார்த் இந்தியால நான் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லான செலிபிரிட்டி, சவுத் இந்தியாவில் நான் ஒன்றுமே இல்லைன்னு மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லிட்டீங்க. ஸோ நான் எவ்வளோதான் வந்து பேசினாலும், நான் எவ்வளோதான் வந்து நான் கத்துனாலும், நான் ஃபேமஸுங்கிறத வந்து மீடியா வந்து மறைச்சிட்டு தான் இருக்க போது. ஸோ அந்த உண்மை வந்து வெளில வர ஒரு நாள் வெளியில் வரும். என்னைக்கு தெரியுமா? என்னோட படம் ரிலீஸ் ஆகி விஜயோட வசூல் அடிக்கும் போது. அப்போ நம்புவீங்களா, நான் 10 வருஷமாக செலிப்ரிட்டியாக இருந்திருக்கேன். தாராளமும் ரொம்ப தயாராக இருக்கேன். அப்படி ஒரு நடந்துச்சு, அந்த நாள் சீக்கிரம் வரும். அப்போதான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த ப்ரூஃப், ஓபன் ப்ரூஃப். இப்போ என்னோட ஒரு படம் எவ்வளவு கோடி செல் ஆகும்னு இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, 10 வருஷமா இவரோட அச்சீவ்மெண்ட்ஸை மறைச்சு வச்சிருக்காங்க, இவரோட சக்சஸை மறைச்சு வச்சிருக்காங்க. ஸோ இவளோட வசூல் வந்து மற்ற எல்லா டாப் ஹீரோஸை வந்து இட்ஸ் கோன் அ பிரேக்ங்கிறதுனால தான் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ வசூல் நிச்சயமா பிரேக் பண்ணணும். எதை வச்சு அவ்வளோ கான்ஃபிடண்டா சொல்றீங்க? ஏன்னா வந்து 30 வருஷமா 40 வருஷமா ரஜினி சார் கமல் சாரோட டாப் பண்றீங்களா? I am the top celebrity of Tamil. பட் எதை வச்சு அதை சொல்றீங்க? வந்து அதை நான் கேக்குறேன், ஒரு on a world level music is the first field which stands top and fashion second stop. All the supermodels from each country are the topmost supermodels of the world level la celebrity. அப்படி பார்த்தாக்க வந்து 30 வருஷமா வந்து ரஜினி சார்லாம் கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கு, கமல் சார் 50 வருஷமா இருக்காரு. ஸோ இவங்க பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் விட இந்த 10 வருஷத்துல நீங்க மாடலிங் ஃபீல்ட்ல நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணதா நினைக்கிறீங்களா? ஓகே, ஐ எம் இன் ஃபேஷன் அண்ட் ஐ எம் இன் டு ஆக்டிங் அண்ட் என்னோட 4th படத்தில் வந்து நான் டைரக்டராக ப்ரொடியூசராக எமர்ஜ் ஆயிருக்கேன். இது வரலாறுல பதிச்சு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஓகேங்களா, ஒரு பொண்ணு ப்ரொடியூசராக டைரக்டராக அவளோட 4th படத்துலேயே வந்து எமர்ஜ் ஆயிருக்கிறது. ஸோ திஸ் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். முயற்சி எடுத்து வச்சிருக்கீங்க, அது முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லல. அப்படி வச்சுக்கோங்க, நீங்க அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இதுக்கப்புறம் ஆல் மை மூவிஸ் இட்ஸ் கோன் பி ஆன் மை ஓன் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் கேன் பி அ டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் ஆர் இட் கேன் பி இன் மை டைரக்ஷன் டு. அண்ட் என்னோட க்ரூமிங்லேருந்து என்னோட பிளேஸ்லேருந்து போன நிறைய போனுங்க, நிறைய இடத்துல போய் இப்போ ஹீரோயின்ஸாகவும் இருக்காங்க, மாடலிங்கும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. என்னது? ஆனால் உங்களை மட்டும் புறக்கணிக்கிறாங்க. இப்போ இலுமினாட்டிஸ் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். வாட் இஸ் இலுமினாட்டி? ஒரு சீக்ரெட் அமைப்புன்னு சொல்றாங்க, அதை பத்திலாம் நமக்கு தெரியல. ஓகே, இருக்கா இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். அந்த இலுமினாட்டிஸ் யார் என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீ விஜய் சார் அதுல இருக்காருன்றீங்களா? வாட் தி ஃபக். ஓகே, விஜய் இஸ் நாட் an இலுமினாட்டி. விஜயே வந்து ஒரு இலுமினாட்டி கீழ சிக்கி தான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அது அவங்க அப்பாவே வெளியில வந்து, ஓ மை காட் நோ, அவங்க அப்பாவே வந்து வெளியில வந்து அதை ஒத்துக்கிட்டாரு. ஆமா, கோலிவுட் மாஃபியா இருக்கு. இல்ல நான் அது பாயிண்ட்க்கு நான் வரேன். நீங்க வந்து நீங்க கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் கிளீனா சிங்கிள் லைன்ல ஒன்னு நான் சொல்லிடுறேன். எங்க இவன் நாளைக்கு நாட்டை ஆள போறா, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனையா ஆயிட போகுதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆம்பளைங்களும் சேர்ந்து எனக்கு பிரச்சனை பண்றாங்க. தமிழ்நாட்டு என்னென்ன ப்ரொஃபஷன்ல இருக்க வேண்டிய ஆண்கள் வந்து தே ஆர் ட்ரபிளிங் மீ, தே ஆர் கிவிங் மீ ப்ராப்ளம்ஸ். பட் அவங்க எல்லாரையும் உடைச்சிட்டு நான் கூடிய சீக்கிரம் சிஎம் ஆகுவேன். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரோட டப்பா எவ்வளவு சீக்கிரம் அவங்களை சிஎம் எதிர்பார்க்கலாம்? யூ கேன் சீ மீ தி சிஎம் ஆஃப் 2021 when this election happens. அப்போ நீங்கள் இன்னொரு 4 மாதம் தான் இருக்குது எலெக்ஷன்ஸுக்கு. நீங்கள் இன்னும் எந்த கட்சியோட இணைய போகிறேன் அப்படின்றதே நீங்கள் இன்னும் சொல்லலை. நான் வந்து கட்சியில் சேர்றது சிஎம் ஆகிறது இந்த விளம்பரத்தில் இல்லை, தனி கட்சியாக தயாரிக்கிறது ஓப்பன் இல்லை. ஆகும் போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் எனி திங் அபவுட் இட். ஓகேவா, ஏற்கனவே இவ்வளோ இந்த சைடு அந்த சைடு நினச்சிட்டு இருக்காங்க, என்ன நடக்கணுமோ நடக்கணும். பட் ஐ எம் போல்டு அனஃப் டு சே மை மூவ். ஓகேவா, தமிழ் செல்வி ஒரு சிஎம் ஆவாங்க கண்டிப்பாக.
அதுவும் வரலாறுல ஃபர்ஸ்ட் விஷயமா இருக்கும் ஒரு தமிழ் பொண்ணு சிஎம் ஆனது. ஏன்னா இது வரைக்கும் எந்த தமிழனும் வந்து ஆளு கலைஞர் வந்து தமிழ் தானே. ஓகே, அவரு ஒரு அஞ்சு தடவை சிஎம் ஆனதுருக்காரு, அவர் ஆண்டிருக்காரு தமிழ்நாட்டை. நீங்க எல்லாரும் பத்தியும் பேசுறீங்க, அதனால எல்லாரும் உங்களை பத்தி பேசுறாங்க. விட்டு போங்க. இல்லங்க, இப்போ ரொம்ப எனக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ பைத்தியம் கத்திட்டு இருக்கான்னு சொல்லி விட்டு போலாம் இல்லையா? இல்ல, உண்மையிலேயே நிறைய பேர் அப்படி விட்டு போனவங்களும் மேபி இருந்திருக்கலாம். பட் இப்போ உங்க அண்ணனையோ உங்க தம்பியோ வந்து யாரோ ஒருத்தர் வந்து திடீர்னு திட்டுறா அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க அதை திருப்பி கேட்பீங்களா? அதான் விஜய் சார் ரசிகர்களோ இல்ல சூர்யா சார் ரசிகர்களோ பண்றாங்க. அது வந்து என்னோட போஸ்டர் அவ காப்பி பண்ணான்னு சொல்லி ஐ ஆக்சுவலி டிட் அ ட்வீட். ஓகேவா? சோ அதுக்கு வந்து I could have filed a case and on the movie ki na stay ve vaangi tharalama neenga pannirukalam apdi pannirundha ungala yarum kelviye ketirukka mudiyadhu andha edathila no enakku vandu vaalgila neriya vela irukudhu indha mari chinna vela pannongra vandu vishayam appo andha tweet avasiyam illa sindana because makkalukku theriyano illaya enoda talent enoda therumiya vandu ortha thiridi vandu indha mari potuttu poiittu irpa adha vandu na pesama irukka mudiyadhu. Okay, see unga ellarkum na purira mari onna solnona I am in this industry and this so called actor or Surya or whoever it is, they are just colleagues for me. Okay, or industry la irukom or company la ellaro vela seiro abingra pada senior colleagues thana. Yeah, ipo idu vandu ungalku na solli avanum na solren anga Disha Disha Patni nu or periya heroine irukanga ipo kuda Salman Khan oda Radhesham nu pandranga but na or photo shoot end release pannumbodhu avanga enna paatha adhe dress color da potanga adukke Bollywood media vandu ezhudanga Disha copied vandu Meera nu. So idu varaikkum correct ah dhaan ezhudittu irukanga. Maybe anga ulla inno periya celebrity ana deeper many things are there that is controlled by business people of India. Namma vandha and industry kuda solla mudiyadhu. Illuminatis and business people are also coming. Neengale na oru one of the illuminati thanunga. I will be the first good illuminati ever in history. Okay, illuminati liye good bad la iruka? Of course, ipo illuminatis vandu pathingina they ketadhu pandravangala irukanga. வேறோ எத்தனை பேரை வேணோட லைஃப் இல்ல உங்கள தாண்டி தமிழ்நாட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் இலுமினாட்டி அப்படினா நீ யாரெல்லாம் சொல்வீங்க? ஆஃப் கோர்ஸ் சிஎம் நம்ம எடப்பாடி. ஓகே, அவர் ஒரு இலுமினாட்டின்றீங்க. நீங்க ஆளும் கட்சியை பத்தி போதுமான விமர்சனம் வச்சிட்டீங்க. இப்ப கடுமையான எதிர்கட்சியா இருக்கிறதுன்னு பார்த்தாக்க ஸ்டாலின் தான். ஏன்னா அடுத்த ஒண்ணு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கேன்ற மாதிரி தான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்கு. இப்போ அதுவும் எதிர்பார்க்கறாங்க. ஸ்டாலின் அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது nobody came and Sun Pictures ல நடிச்ச என்னதான் வந்து தூக்கி இருக்காங்க. ஓகேங்களா? சோ ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் கேம் இஸ் தட். சோ எனக்கு நீ கெட்டது பண்றனா இன்னொரு பொண்ணுக்கு நீ எப்படி நல்லது பண்ணனா என்னோட கேள்வி. எனக்கு குரல் கொடுக்க என்ன சேவ் பண்ண யாரும் இல்ல. இப்போ ஒரு தமிழ்நாட்டுல அங்க இருக்க கலைஞர்களும் அச்சீவ் பண்ணவங்களும் முக்கியம் இல்லையா? சோ அப்படி ஒரு முக்கியமான பிரமுகர் தான் நானு. ஆனா என்ன வந்து லாஸ்ட் இயர் அவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு நான் சொல்லும் போது nobody helped. Nobody came and did everything. ஏன்னா பாலிவுட்ல நீங்க அரெஸ்ட் ஆனீங்கனா ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஜெயில போய் உட்கார்ந்துட்டு வெளியில வந்து நார்மல் லைஃப் வாழலாம். பட் தமிழ்நாட்டுல அப்படி இல்ல. இல்ல, ஓகே, நான் இப்ப என்னோட கடைசி கட்ட கேள்விகளுக்கே வந்துடுறேன். இப்ப தமிழ் செல்வி சிஎம் ஆறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். 2021 ஆயிருவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஆயிடுறீங்கன்னே வச்சுக்கோம். வந்த உடனே தமிழ் செல்வியோட நான் இதெல்லாம் பண்ணிடுவேன். முதல்ல சிஎம் ஆனால் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூணு கையெழுத்து இதுவாக தான் இருக்கும்னா என்னவா இருக்கும்? 80% தமிழர்கள் மட்டும் தான் இருக்கணும். 80% தமிழர்களுக்கு மீதி எல்லாம் கிளம்பி போயிடணும்ன்றீங்களா? கலப்பி விட்டுறான் அவ்வளவுதான். ஓகே, சோ அவங்களோட வாழ்வாதாரம் அவங்களோட ஒரு வாழ்க்கை அவங்க நாட்டுல போய் பொழிச்சுக்கோ. உனக்குன்னு ஒரு நாடு இருக்கு, உனக்குன்னு ஒரு எப்படியோ போன் அனுப்பி விட்டுருவீங்க. இங்க இருக்கிற பணக்காரங்க தான் அவங்க எல்லாருமே. அவங்க ஒண்ணும் ஒண்ணு இல்லாதவப்பட்டவங்க கிடையாது. அதே பணக்காரங்க நீ பண்ற பிசினஸ் எங்கேயாச்சும் போய் பண்ணா அந்த பிசினஸ் ஒரு தமிழன் பண்ணுவான்னு சொல்லி. ரொம்ப சிம்பிள், ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ளிகேட். 80% தமிழர்கள் வில் பி எவ்ரிவேர். எஜுகேஷன், பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், இண்டஸ்ட்ரி, என்ன ஒரு விஷயமாகட்டும் தமிழர்களுக்கு 80% ஒதுக்கீடு. 20% நீங்க சொல்ற மாதிரி மலையாளிஸ், தெலுங்கு, கன்னடா பீப்புள், நார்த் இந்தியன், ஃபாரினர்ஸ், எவ்ரிபடி கேன் கம் அண்ட் டேக் ஓவர் 20%. அண்ட் அந்த 20% கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் செக் எடுத்துட்டு தான் நான் உள்ள விடுவேன். எதுக்காக மோடி வந்து சிஏஏ எடுத்துட்டு வந்தாரு? எதுக்கு முஸ்லிம்ஸ் இந்தியாக்குள்ள? டு சேஃப் கார்ட் இந்தியா, ரைட்? ஈவன் ஐ வாண்ட் டு சேஃப் கார்ட் தமிழ்நாடு. நிறைய கல்ச்சுரல்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ்னால நிறைய பேர்னால தமிழர்களோட லைஃப் இங்கே ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அண்ட் எனக்கும் அது நடந்துச்சு. ஸோ தட் வில் பி மை ஃபர்ஸ்ட். அண்ட் செகண்ட் திங், எஜுகேஷன். எஜுகேஷன் ஃபார் எவ்ரிபடி. நோ அன்எம்ப்ளாய்மெண்ட், ஹவுஸ்,
எல்லாருக்கும் வீடு. ஏன்னா ஒரு வீடு இல்லாத கஷ்டம் என்னன்னு நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நான் அரெஸ்டட்னு சொன்னப்போ எனக்கு எனக்கு அவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இல்லை இதெல்லாம் நீங்கள் பத்தாம் போதா சொல்கிறது ஓகே, இதெல்லாம் எப்படி செய்வீங்க? இது செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாருமே சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. நான் வந்து இது அவன் தான் இதை செஞ்சிருவேன், நான் வந்து அதை செஞ்சிருவேன். ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ரொம்ப பணம் ஆசை இருக்கிறவங்க, தன்னோட பரம்பரைக்கு தன்னோட ஃபுல் ஜெனரேஷனுக்கு பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம், ஈஸியாக பண்ண முடியும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஏன் யாரும் இன்னும் பண்ணலைன்னு தெரியல. மேபி சுயநலம் இல்லாத ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கவங்க தான் பொலிட்டீஷியன் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ உள்ள வந்து ஃபர்ஸ்ட் அந்த மக்களுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, அந்த மக்களோட ப்ராப்ளமை தான் நான் வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ஓகேங்களா. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வுட் லைக், இந்த ஆக்சுவலி மக்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக நான் பாலிடிக்ஸ் வரேன்னு சொல்கிறீங்க, பட் உங்களோட ப்ராப்ளம்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் பாலிடிக்ஸே போகிறீங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? இப்போ இந்த நெப்போட்டிசம், கோலிவுட் மாஃபியா இதெல்லாம் சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கேசஸ் வந்து உங்கள் மேலே வந்து வருது, இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட்காக தான் அவங்க வந்து பாலிடிக்ஸே போகிறாங்க. எனக்கு இவங்க எல்லாம் பிரச்சனை கொடுத்ததே வந்து நான் அரசியல் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் அரசியல் வரணும்னா எனக்கு நிறைய பிரச்சனை தான் இன்னும் ஜாஸ்தியாகுமே தவிர, நீங்க சொன்ன மாதிரி என்னோட லைஃபை சேஃப்கார்ட் பண்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்க நான் ஒரு ரிபல் மாதிரி மாறிங்க. நீங்க தான் சேர்ந்தா 3 மாசத்துல சிஎம் ஆயிருவீங்களே, அதுக்கப்புறமா நீங்க வந்து உங்க பவர் கிடைச்சிரும், அதிகாரம் நீங்க கேட்ட அதிகாரம் உங்க கையில கிடைச்சிரும். ஓகேங்க, பவர் கிடைச்சிரும், அதிகாரம் கிடைச்சிரும். ஆனா இப்போ எனக்கு கீழே வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, அந்த 100 பேர் என் பேச்ச கேட்க மாட்டாங்க, எனக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நான் அவங்களை செய்ய வைக்கணும். அப்ப நீங்க எப்படி நீங்க சொன்ன அந்த 3 விஷயத்தை செய்வீங்க பாருங்க. ஓகே, சோ உங்களுடைய நோக்கங்கள் வெற்றி பெற வந்து என்னோட வாழ்த்துக்கள், எங்க சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ, நன்றி.